மூலிகை 443 பொன்னாங்கானி அல்டர்னேத்திரா சசைலிஸ் வேறு பெயர் கொடுப்பை சீதை இங்கிலீஷ் நேம் சசைல் பிளான்ட் சான்ஸ்கிரிட் மீனாட்சி அண்டு மத்தியாட்சி. இது இந்தியாவில் எங்கும் பயிராகும் ஒரு வகை படர்பூண்டு. எங்கும் கிடைக்கக்கூடியது காயக்கல்ப பூண்டு. இக்கீரையில் தங்கச்சத்து உண்டென்றும் இதை முறைப்படி உண்டு வருபவர்களது உடல் தங்கம் போன்ற மெனியை தரும் என்றும் பெரியோர் கூறியுள்ளனர். இது தன் பெயரின் என்றும் அறிந்து கொள்ள இடம் உண்டு. எவ்வாறெனில் பொன்னாங்காணி என்பது பொன் ஆம் பொன் குட்டல் ஆம் குட்டல் கான் குட்டல் நீ இதை உண்டால் உடல் பொன்னாக காண்பாய் என பொருட்படுவதால் என்கு. சுவை இனிப்பு தன்மை தட்பம் பிரிவு இனிப்பு செய்கை உடல் தேற்றி வியாதாபேதகாரி ஆல்டரேட்டிவ் குளிர்ச்சி உண்டாக்கி சீதளகாரி கூலிங் பொன்னாங்காணி கற்பம் பொன்னாங்காணி கீரை போற்றி உண கற்ப முறை பொன்னாங்காணி கீரை போதுமோ பொன்னா இருப்பதி இருபது இலக்கம் ஏர் பத்தியத்தை இருப்பது இலக்கம் அதியே தேரன் நியமக வேண்டாம். செழிப்பாய் வளர்ந்த பொன்னாங்காணி கீரையை செம்முறையாக நெய்யில் வதக்கி மிளகு உப்பு கூட்டி புளியை நீக்கி கற்ப முறையின்படி ஒரு மண்டலம் உட்கொள்ளின் உடலுக்கு அழகு பொன்னிறம் நீண்ட ஆயுள் கண் குளிர்ச்சி இவற்றை தரும். பொன்னாங்காணி சீதையை நாடுறும் சீரன உண்டிட காதை சேர் நோயலாம் காதம் ஓடிடுமே. பொன்னாங்காணியை தினந்தோறும் கற்ப முறையாக புசித்துவரின் எல்லா நோய்களும் நீங்கும். நூலாதாரம் தேரன் காப்பியம். இதன் குணம் கண் காசம் கண் புகைச்சல் கருவெளி நோய் வாயு அனல் ஈரல் நோய் கீழ்வாயில் உண்டாகும் நோய்கள் இவைகள் போகும் உடல் பொன்னிறம் ஆகும். காசம் புகைச்சல் கருவெளி நோய் வாதம் அனல் கூசும் பிலீகம் குதாங்குர நோய் பேசிவையால் என்னாங்காணிப்படிவம் ஏமம் செப்பல் செப்பல் எண்ணெய் பொன்னாங்காணி கொடியை போற்று தேரன் குணப்பாடம். தினம் இதை துவட்டி சாப்பிட உடல் ஒளிபெறும். உப்பில்லாமல் வேக வைத்து வெண்ணெயிட்டு 40 நாள் உண்ண கண்ணில் உண்டாகும் நோய் தீரும். இதை அரைத்து அடையாக செய்து ஒரு நீர் நிறைந்த பானை மீது அப்பி மறுநாள் காலையில் இதை எடுத்து கண்கள் மீது வைத்து கட்ட கண் நோய்கள் தீரும். நெய் விட்டு வதக்கி கண்களுக்கு கட்ட கண் நோய் தீரும். அன்றியும் இதன் தைலத்தை தலைமை ஒழுகி வர கண் நோய்கள் தீரும். இதன் சாற்றை சில மருந்துகளுக்கு துணையாகவும் செம்பு செந்துரம் செய்யவும் வழங்குவதுண்டு. இதன் சாறு 1400 மில்லி பொற்றலை கையான் சாறு 1400 மில்லி பழச்சாறு 700 மில்லி பசுவின் நெய் 1400 மில்லி பசுவின் பால் 1400 மில்லி இவற்றை ஒன்றாய் கலந்து இதில் 68 கிராம் அதிமதுரத்தை பால் விட்டு அரைத்து கலந்து காய்ச்சி மெழுகு விதத்தில் வடிகட்டி அத்துடன் சாதிக்காய் 5 கிராம் சாதிப்பத்திரி 5 கிராம் சீனா கற்கண்டு 5 கிராம் கோரோசனை 5 கிராம் சேர்த்து கலந்து அதில் 4 முதல் 8 கிராம் வீதம் தினம் இருவேளை கொடுத்து வர மூலச்சூடு வெப்பநோய் கை கால் எரிவு வாய் நாற்றம் வெள்ளை வயிற்று எரிச்சலிவை தீரும். கண் குளிர்ச்சியும் பசியும் உண்டாகும். இதன் சாறு 2800 மில்லி கரிசாலை சாறு 1400 மில்லி நெல்லிக்காய் சாறு 1400 மில்லி எண்ணெய் 2800 மில்லி பசுவின் பால் 2800 மில்லி இதில் அதிமதுரம் 68 கிராம் எடுத்து பால் விட்டு அரைத்து கலந்து காய்ச்சி மெழுகு விதத்தில் வடிகட்டி தலைமூழ்கி வர 96 வகை கண் நோய்களும் அழல் நோய்களும் தீரும்.